ஹாய், இன்றைக்கி நம்ம B.ed செகண்ட் இயரில் க்ரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னிங் டிசபிலிட்டி கற்கும் திறன் குறைபாடுகளை புரிந்து கொள்ளுதல். இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக வர்ற வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த செகண்ட் யூனிட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஹாய், செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். இந்த செகண்ட் யூனிட்டில் கற்கும் திறனில் குறைபாடு இதுக்கான மீனிங் முதல்ல பார்க்கலாம். மீனிங் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. கற்கும் திறனில் குறைபாடு அப்படிங்கிறது மூளை செயல்பாட்டில் ஏற்படுகின்ற கோளாறுனால நடத்தையில் குறிப்பாக கற்றல் பல்வேறு அம்சங்களில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த குறைபாட்டை வந்து தோற்றுவிக்கும் குறிப்பிட்ட காரணியை நம்மளால் சுட்டிக்காட்ட முடியல அப்படின்னா கூட அந்த காரணி மூளை தகவல்களை பெற்று ஆராய்ந்தும் திறனை பெரிதும் பாதிக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதன் காரணமாக குழந்தைகிட்ட இயல்பாக வளர வேண்டிய செயல் திறன்களான பேசுறது, வாசிக்கிறது, எழுதுறது, எண் கணக்குகளை செய்கிறது இதிலெல்லாம் குறைபாடு இருக்கும். வகுப்பறையில் மற்ற குழந்தைங்களை மாதிரி கற்றல் செயல்களில் ஈடுபட முடியாமல் போயிடும். கற்கும் திறனில் குறைபாடு அப்படிங்கிறது நுண்ணறிவு குறைபாட்டால் ஏற்படுறது கிடையாது. கற்கும் திறனில் குறைபாடு அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடியது. ஒருத்தர் வளர வளர அவங்களுடைய கற்கும் திறனிலும் குறைபாடு வெளிப்படும் விதங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இது சூழ்நிலை தேவைகள், தனிநபர் பலம் மற்றும் தேவைகளோடு ஏற்படுகின்ற இடைநிலைகள் பொறுத்து இது வந்து அமையும். இது வரைக்கும் மீனிங் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி இதை பற்றி பார்த்தோம். லேர்னிங் டிசபிலிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன? இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். ஏன்னா இது 2019 யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி இதுக்கு பக்கத்தில் 2019 மே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸாம் கிட்ட ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கற்கும் திறனில் குறைபாடு என்பதன் வகைகளும் அவற்றுடைய இயல்புகள் பற்றி பார்க்கலாம். நால் வகை கற்றும் திறன் குறைபாடு கண்டறியப்பட்டிருக்கு. அது என்னென்னா டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற வாசிக்கிற திறன் குறைபாடு, அதுக்கடுத்து டிஸ்க்ரோஃபியா அப்படிங்கிற எழுதல் திறனில் குறைபாடு, அதுக்கடுத்து தேர்டு டிஸ்கால்குலியா அப்படிங்கிற கணக்கிடுதல் குறைபாடு, அடுத்து ஃபோர்த்து டிஸ்ப்ராக்சியா அப்படிங்கிற உடல் உறுப்புகளை நினைத்தபடி இயக்க முடியாத குறைபாடு. இதில் நாக்கை சரியானபடி சுழற்ற முடியாதபடி குறைபாடான டிஸ்ஃபேசியா அப்படின்ற உச்சரிப்பு திறன் குறைபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒவ்வொன்றும் பார்க்கலாம். டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது முளை கோளாறுக்கான தேசிய நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோலஜிக்கல் டிஸோர்டர்ஸ் டிஸ்லெக்ஸி என்பதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாசிக்கும் திறனை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் மூளை இயக்கம் தொடர்பான குறைபாடு. இவங்களுடைய நுண்ணறிவு இயல்பான அளவில் இருந்தால் கூட தன்னுடைய வயசுக்கேற்ற நிலையை விட குறைந்த நிலையில் தான் வாசிக்க திறனை இவங்க பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரியான குறைபாடு ஆளாளுக்கு வேறுபட்டு இருந்தால் கூட இந்த குறைபாடு இருக்கிறவங்ககிட்ட சில முக்கியமான இயல்புகள் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சொற்களில் உள்ள எழுத்துக்களை சரியாக உணர்வதில் தடுமாற்றம் டிஃபிகல்ட்டி இன் ஸ்பெல்லிங்கு. செகண்ட் பாயிண்ட்டு, ஒலி உச்சரிப்புகளை பரிசீலித்து கையாள்வதில் ஃபோனோலாஜிக்கல் ப்ராசஸிங் இடர்படுவாங்க. தேர்டு பாயிண்ட்டு, எழுத்துக்களை காணுதல் அதற்கான ஒலியை உடனே உண்டாக்குதல் என்னும் இணைப்பில் விஷுவல் வேர்பல் ரெஸ்பாண்டிங் குறைபாடுடன் இருக்கிறது. பொதுவாக நடுத்தர வயசினர்கிட்ட மூளை காயம், பிரெயின் இன்ஜூரி மற்றும் நினைவு இழப்பு டிமெண்டியா போன்ற தொடர்ந்து இந்த குறைபாடு தோன்றும். சமீபத்திய சில ஆய்வுகள் டிஸ்லெக்ஸியா மரபு ரீதியில் தோன்றுவதாகவும் சில குறிப்பிட்ட ஜீன்கள் வந்து டிஸ்லெக்ஸியாவை தோற்றுவிக்கக்கூடிய அறிகுறிகளோடு காணப்படுவதாகவும் சொல்லப்படுது. இது வரைக்கும் டிஸ்லெக்ஸியா பற்றி பார்த்தோம். டிஸ்லெக்ஸியா இதுவும் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. டிஸ்லெக்ஸியா கேட்டிருக்காங்க, அதோட பண்புகளும் கேட்டிருக்காங்க. 2018 மே மந்த் நடந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில். ஸோ இதை நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் டிஸ்லெக்ஸியாக்கு பக்கத்தில் 2018 மே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி
படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்லெக்ஸியா அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். மூளை கோளாறுக்கான தேசிய நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோலஜிக்கல் டிஸோர்டர்ஸ் டிஸ்லெக்ஸியா அப்படின்றதுக்கு மீனிங் சொல்லியிருக்கு. டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாசிக்கிற திறனை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும். மூளை இயக்கம் தொடர்பான குறைபாடு இது வந்து குறைபாடு. இவங்களுடைய நுண்ணறிவு இயல்பான அளவிலிருந்து இருந்துச்சுன்னா கூட தன்னுடைய வயசுக்கேற்ற நிலையை விட குறைந்த நிலையில் தான் வாசிக்கிற திறன் இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடு வந்து ஆளாளுக்கு வேறுபட்டு இருக்கும். இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொற்களில் உள்ள எழுத்துக்களை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, டிஃபிகல்ட்டி இன் ஸ்பெல்லிங். செகண்டு பாயிண்ட்டு ஒலி உச்சரிப்புகளை வந்து பரிசீலித்து கையாள்வதில் ஃபோனோலாஜிக்கல் ப்ராசஸிங் இடர்பாடு இருக்கும். தேர்டு வந்து எழுத்துக்களை வந்து பார்க்கறது அதற்கான ஒலியை வந்து உடனே உண்டாக்குறது இந்த மாதிரி இணைப்பில் விஷுவலி வேர்பல் ரெஸ்பாண்டிங் குறைபாடுகள் இருக்கும். இது வந்து இதோட இயல்புகள். பொதுவான நடுத்தர வயசில் இருக்கிறவங்க மூளை காயம் பிரெயின் என்ஜூனி மற்றும் நினைவு இழப்பு டெமோண்டியா போன்றவற்றை தொடர்ந்து இந்த மாதிரியான குறைபாடு இருக்கும். சமீபத்திய சில ஆய்வுகள் வந்து டிஸ்லெக்ஸியா மரபு ரீதியிலேயே வருது. சில குறிப்பிட்ட ஜீன்கள் வந்து டிஸ்லெக்ஸியாவை தோற்றுவிக்கக்கூடிய அறிகுறிகளோடு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் முடிஞ்சது. அறிதல் அடிப்படையிலான அணுகுமுறை காக்னேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன இது வந்து உங்களுக்கு 2018 மே மந்த்து யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் இந்த பேஜ்க்கு பக்கத்தில் காக்னேட்டிவ் அப்ரோச் அந்த டாப்பிக்கு பக்கத்தில் 2018 மே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறிதல் அணுகுமுறை என்றால் என்ன? வாட் இஸ் காக்னேட்டிவ் அப்ரோச்? ஒரு நபர் தகவல்களை வந்து பெறுவதிலையோ அதை வந்து பகுப்பாய்வு செய்வது, பொருளுணர்தல், அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினையாற்றுதல், இது எல்லாருமே வந்து அறிதல் செயல்பாடுகளுடைய குறைபாடுடன் காணப்படுதலை எடுத்துக்கிட்டு ஊனமுற்றோரை அடையாளம் காணுதல் இந்த அணுகுமுறை வலியுறுத்துது. தகவல்களை வந்து பெற்று உரிய முறைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறது, கற்கின்ற திறன், தொழில் திறன், சமூக பொருத்தப்படி நடத்தை வந்து பெற்றிருத்தல், சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் ஆகியவை நுண்ணறிவுடைய முக்கியமான கூறுகளாக கருதப்படுது. ஒருத்தருடைய நுண்ணறிவு அவர் வந்து ஏற்றுகின்ற அனைத்து செயல்களையும் பிரதிபலிக்குது அப்படின்ற கொள்கையை வந்து அடிப்படையில் அமைஞ்சது தான் அறிதிறன் அடிப்படையிலான அணுகுமுறை. இந்த அணுகுமுறைப்படி நுண்ணறிவு சோதனைகள் மூலமாக ஒருத்தரோட நுண்ணறிவு கெழுவை இன்டெலிஜென்ட் குவாண்டியன்ட் அளவிட்டு அவர் செயலாற்றல் முறைபாடு உடையவரா அப்படின்றத தீர்மானிக்க முடியும். சராசரி திறன் படைத்த குழந்தைங்களுடைய நுண்ணறிவு கெழு 92/110 இருக்கும். 70%லேருந்து 90% வரைக்கும் உள்ள குழந்தைகள் மெதுவாக கற்போர் அல்லது பின்தங்கியோர், பேக்வர்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குரிய பயிற்சியளிப்பதன் மூலமாக இயல்பான வாழ்க்கையை நடத்திட தயார்படுத்த முடியும். நுண்ணறிவு கெழுவு 70 கீழே இருக்கிறவங்க ஊனமுற்றராக கருதப்படுவாங்க. இவங்களுடைய புலனியக்கம் வந்து சமூக பொருத்தப்பாடுடைய நடத்தை, சிந்திக்கிற ஆற்றல் என எல்லாமே மிகக்குறைவாக தான் இருக்கும். இவங்களுக்கு சாதாரண வகுப்பறை கல்வி பயன் கொடுக்காது. சிறப்பு கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அளிப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நுண்ணறிவு கெழு என்பது ஆயுள் முழுவதும் மாறாத தன்மையோடு திகழறதுனால இதனை கொண்டு ஊனமுற்றோரை அடையாளம் காண்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அறிதிறன் அடிப்படையில் ஊனமுற்றோரை அடையாளம் காண அணுகுமுறையை ஆதரிப்பவர்களுடைய வாதம் இது. அடுத்து நுண்ணறிவு சோதனைகள், சொல் சார்ந்த சோதனைகள், வெர்பல் டெஸ்ட்டு, சொல் சாரா சோதனைகள், நான் வெர்பல் டெஸ்ட்டு, செயல் சோதனைகள், ரிஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். மற்றும் தொகுதி சோதனைகள், குரூப் டெஸ்ட்டு அப்படின்னு வகைப்படுத்தலாம். பொதுவாக ஒரு நபர் ஊனமுற்றவரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தனிநபர் சோதனைகளை பயன்படுத்தலாம். மொழி அறிவற்ற சின்ன குழந்தைங்க, எழுத்தறிவு இல்லாத பழங்குடி மக்கள், கண் பார்வை இல்லாதவங்க, மொழி அறிவு குறைந்து காணப்படுறவங்க, இவங்களுக்கு வந்து நுண்ணறிவுடைய செயல் சோதனைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் அறிதிறன் அடிப்படையிலான அணுகுமுறை என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். த்ரீ பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்டு இந்த காக்னேட்டிவ் அப்ரோச் டு டிசபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நுண்ணறிவு சோதனைகள். நுண்ணறிவு சோதனைகள் மூலம் கற்றல் குறைபாடுகள் மிகவும் பொதுவான முறைகள் மூலமாக
கண்டறியப்படுது. வெஸ்லர் பிரசூல் அண்டு ப்ரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் விப்சி, வெஸ்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன் விப்ஸ் மற்றும் வெஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வெய்ஸ். இந்த சோதனைகள் குழந்தைகளுடைய எந்த பகுதியில் பலமாக இருக்கிறாங்க அல்லது எந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஸ்கூல்ஸில் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து சாதனை சோதனைகள். பொதுவாக வந்து குழந்தைகள் சோதனைகள் கற்ற குறைபாடுகளை கண்டுபிடிக்கணும், சில சோதனைகளை வந்து மேற்கொள்ளலாம். அது வந்து வுட்காக் ஜான்சன் டெஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் WJ, த வெஸ்லர் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வெயிட், த வைட் ரேஞ்ச் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் WRET, அண்ட் த கான்ஃப்மேன் டெஸ்ட் ஆஃப் எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட் KTEA. இந்த மாதிரியான சோதனை வாசிக்கிறது எழுதுறது மற்றும் கணிதத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வி பகுதியில் பின்தங்கி காணப்பட்டாங்கன்னா பள்ளியில் அதற்கான மருத்துவ உதவி மற்றும் பயிற்சி கொடுக்குறாங்க. தேர்டு பாயிண்ட் பார்க்கலாம், காட்சி உடல் இயக்க ஒருங்கிணைப்பு சோதனை. காட்சி உடல் இயங்க ஒருங்கிணைப்பு சோதனைகள் நிறையா இருக்குது. அதில் வந்து மதிப்பீட்டாளர்கள் ஒரு கற்றல் இயலாமை மதிப்பிடுறத ஆதரிக்க பயன்படுத்துகிற கூடுதல் நூல்கள். பொதுவாக வந்து காட்சி உடல் இயக்க ஒருங்கிணைப்பு சோதனையை மேற்கொள்ள பெண்டர் விஷுவல் மோடர் கெசோல்ட் டெஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. இந்த சோதனைகள் மூலமாக மூளையுடைய வளர்ச்சி கண்டறியப்படுது. வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா, அதாவது அந்த பையன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து அப்படின்ற ஒரு பார்வை மற்றும் பேச்சு இயக்க திறன்களை ஒருங்கிணைக்கிறதுல கடினமானதாக இருக்கும். அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி இல்லாமல் ஒழுங்கான எழுதுவோ அல்லது வரையவோ மிகவும் கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம 3 பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் த காக்னிட்டிவ் அப்ரோச் டிசபிலிட்டி பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் முடிஞ்சது. புலன்சார் அணுகுமுறை மற்றும் சமூகம் சார்ந்த அணுகுமுறை, இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. உங்களுக்கு இது 2019 மே மந்த் யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் சென்சரி அப்ரோச் அண்டு சொசைட்டி அப்ரோச் இதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புலனியக்க அடிப்படையிலான அணுகுமுறை சென்சரி அப்ரோச். இந்த அணுகுமுறை வந்து புலனியக்க திறன்களான பார்வைத்திறன், செவித்திறன், பேச்சுத்திறன் இதை வந்து அளவீட்டறிவதன் மூலமாக ஊனமுற்றவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அணுகுமுறை வந்து குறிப்பிட்ட புலனியக்க குறைபாடுடைய கண்டுபிடிச்சு அந்த குறைபாட்டு நிலையை மேம்படுத்த சிறந்த பயிற்சிகள், சமூக செயல்பாடுகளில் பெருமளவு ஈடுபட பொருத்தமான வசதி வாய்ப்புகளை, தங்கறதுக்கு, போக்குவரத்து, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பயன்றதுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, குடும்ப வாழ்வில் ஈடுபடுறதுக்கு, தன்னைத்தானே பராமரிச்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட் சப் டாபிக் வந்து பார்வை திறனற்ற குழந்தைகளுடைய குறைபாட்டு நிலையை மேம்படுத்துகிற வழிமுறைகள். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு உறைவிடத்துடன் கூடிய பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளிகளை சேர்த்துட்டு பயில செல்வதன் மூலமாக அவங்களுடைய சமூக இனத்தை மேம்படுத்த முடியும், சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு கற்பித்தலின் போது மாணவர்கள் தமது தொடு உணர்ச்சிகளையும் செவி உணர்வுகளையும் அதிக அளவு பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிரெயில் முறை புத்தகங்கள், எழுதுகிற சாதனங்கள், ஒளிநாட கருவி போன்றவற்றை பள்ளியில் பயன்படுத்துகிற வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். மியோலி அல்ட்ரா சவுண்டு மூலம் எச்சரிக்கை மணியை இயக்கும் நடைக்குச்சிகளை வாக்கிங் ஸ்டிக்ஸ் பயன்படுத்த கற்றுக் கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு பார்வையற்ற மாணவர்களுக்காக பாடப்பகுதிகளை வாசித்து காட்டுறதுக்கும் தேர்வுகளில் அவங்க சொல்கிற பதில்களை வந்து தவறு இல்லாமல் வேகமாக எழுதி கொடுக்கறதுக்கும் ஸ்கிரைப்ஸ் தேவைப்படும் தன்னார்வ தொண்டர்களை வாலண்டரிஸ் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுடைய உதவியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு உடல் இயக்கத்தை மேம்படுத்துகிற விளையாட்டுகளாக இருக்கிற நீச்சல், வாட்டம் போன்றவற்றில் பயிற்சி கொடுக்கலாம். அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு பார்வையற்றோர்களுக்கு பொதுவாக இசை நாட்டம் ஓங்கி காணப்படுறதுனால அவங்களுக்கு இசை கலையில் பயிற்சி எடுத்தல் மிகுந்த பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து செவன்த்து பாயிண்ட்டு கூடை பின்னுறது, துணி நெய்யறது, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது, புத்தக பைண்டிங் பண்ணுறது போன்ற தொழில்களில் பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பொருளாதார சுயசார்பினை பெற்று உதவ முடியும். அடுத்து எயித்து பாயிண்ட்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கணினியை வந்து பயன்படுத்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அடுத்து
சமூகம் அரசு செய்ய வேண்டியது என்ன இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஆசிரியர் பணி, அலுவலக உதவியாளர் பணி போன்றவற்றில் பார்வைத்திறன் இழப்பு உடையவங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, மீயலி மூலம் எச்சரிக்கை மணியை இயக்கும் வகையிலான நடை குச்சிகளை இலவசமாக கொடுக்கணும். அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, சாலைகளில் பிரத்யேக நடைபாதைகளை அமைச்சு கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு, போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்த வசதி செஞ்சு கொடுக்கணும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட்டு, கட்டிடங்களில் சாய்தளங்களை அமைக்கணும், தொடர் கைப்பிடிகளை அமைத்தல் இது மாதிரிலாம் செய்யலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்வை திறன் குறைபாடு. புலனியக்க அடிப்படையிலேயே முதல்ல நம்ம பார்த்தது பார்வை திறன், ரெண்டாவது செவித்திறன் பார்க்கலாம். ரோல் ஆஃப் டீச்சர் இன் மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். கற்கும் திறனில் குறைபாடுடைய மாணவர்களை கையாள்வதில் ஆசிரியருடைய பங்கு. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன்னா இது 2019 மே மந்த் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய புக்கில் ரோல் ஆஃப் டீச்சிங் இதுக்கு பக்கத்தில் 2019 மே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கற்றல் குறைபாடுடைய மாணவர்களை கையாள்வதில் ஆசிரியருடைய பங்கை கூறுக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டீச்சர் இன் மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் த லேர்னிங் டிசபிலிட்டிஸ். கற்கும் திறனை குறைபாடு உடைய குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்கள வந்து திருத்தறதுக்கான அடிப்படை பயிற்சிகளையும் ஆசிரியர் தெரிஞ்சு வச்சுட்ருக்கணும். தவிர இந்த மாதிரியான குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப பரிவோடவும் பாசத்தோடவும் அன்போடு இருக்கணும். தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தனியாக வகுப்பு நேரத்திற்கு வெளியில் சிறப்பு கல்வி வல்லுநர் மூலம் கல்வி கொடுக்கறதுக்காக வளமை அறையை வந்து ரிசோர்ஸ் ரூம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வருகை புரியும் சிறப்பு கல்வி வல்லுநர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முறையான வகுப்பறை மாணவர்களோட கற்கும் திறன் குறைபாடு உடையவர்களையும் கற்பித்தல் துணை செயல்களில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பங்கு பெற செய்யணும். கற்கும் திறன் குறைபாடுகளை திருத்தும் முறைகளை பற்றி வகுப்பு ஆசிரியர் தெரிஞ்சிட்ருந்தால் மட்டும்தான் அத்தகைய சிகிச்சை முறைகளை கொடுக்கறதுக்கு ஏற்பட செய்ய முடியும். கற்கும் திறன் குழந்தைகளை திருத்தும் முறைகள் எப்படியெல்லாம் திருத்தலாம் அப்படின்றது பார்க்கும் பொழுது, கற்கும் திறன் குறைபாடுடைய குழந்தைகளை சின்னஞ்சிறு வயசுலேயே கண்டுபிடிச்சி மருத்துவமனைகள்லேயும் கிளினிக்கல் மெத்தட்ஸ் நடத்தை திருத்தல் முறைகளாலும் பிஹேவியர் மெத்தட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் குணப்படுத்த முயற்சி பண்ணலாம். இந்த சிகிச்சை முறைகளில் முக்கியமானது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப் டாபிக் வந்து முழு அடைவை தேர்ச்சி படிவம், மாஸ்டரி மாடல். இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு, கற்போர் ஒவ்வொருத்தரும் தம்முடைய தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப செயல்படுறது. செகண்ட் பாயிண்ட்டு, அதிக அளவு ப்ராக்டிஸு. தேர்ட் பாயிண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட நிலைக்கான அடிப்படை திறன்களை கற்று தேர்ஞ்செடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த நிலைக்கு போகிறது. ஃபோர்த்து பாயிண்ட்டு, இந்த அணுகுமுறை வந்து வயசு வந்தவங்களுக்கும் பள்ளிக்கு வெளியில் முறை திருந்தி மையங்களையும் பின்பற்றப்படுது. இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் சப் டாபிக் வந்து நேரடி கற்பித்தல், டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நன்கு வடிவமைத்து தீவிரமான பயிற்சி கொடுக்கிறது. செகண்ட் பாயிண்ட்டு, கவனமாக திட்டமிடப்பட்ட பாடங்களை கொண்டு ஒவ்வொரு சிறு கற்றல் திறமையும் அதிகரிக்கிறது. தேர்ட் பாயிண்ட்டு, ஆசிரியர் மாணவர் இடையே அதிக அளவிலான இடைவினை ஏற்படுத்துறது. ஃபோர்த்து பாயிண்ட்டு, மாணவர்கள் தவறுகள் அங்கேயே அப்போதே தென் அண்ட் தேர் திருத்தப்படணும். அடுத்த பாயிண்ட்டு, அடைவு நிலைக்கு ஏற்ப மாணவர்களை குழுப்படுத்தி கற்பிக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு, அடைவினை அடிக்கடி சோதித்து பார்க்கறது. இது வரைக்கும் செகண்ட் சப் டாப்பிக்கான நேரடி கற்பித்தல், டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் சப் டாபிக் வந்து வகுப்பறையில் மேற்கொள்ளப்படும் சில மாற்றங்கள், கிளாஸ் ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சிறப்பான இட அமைப்பினை மேற்கொள்ளுதல், ஸ்பெஷல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட்டு, மாற்றியமைக்கப்பட்ட ஒப்படைப்புகள், மாடிஃபை அசைன்மெண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட்டு, அமைதியான சூழல். இது வரைக்கும் தேர்டு சப் டாப்பிக்கான வகுப்பறையில் மேற்கொள்ளப்படும் சில மாற்றங்கள் முடிஞ்சது. ஃபோர்த்து சப் டாபிக் வந்து பிரத்யேக கருவிகள், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சொற்களை பகுப்பாயிறது, சொற்களில் சரியான எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது, சொற்களஞ்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய கணினியை வந்து பயன்படுத்துறது. செகண்ட் பாயிண்ட்டு, பேசுவதை எழுத்து வடிவிலும் மாற்றுதல், எழுத்து வடிவில் உள்ளதை பேச்சு வடிவில் மாற்றுறது, இதுக்கான திட்டங்களை ப்ரோக்ராமை செயல்படுத்துதல். தேர்ட் பாயிண்ட்டு, பேசும் கணக்கீட்டு கருவிகளை, டாக்கிங் கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்துறது. ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஒலி நாடாவில் பதியப்பட்ட புத்தகத்தை புக்ஸ் ஆன் டேப் பயன்படுத்துறது. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, கணினி அடிப்படையிலான செயல்பாடுகளை கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்கிறது. இது வரைக்கும் ஃபோர்த்து சப் டாப்பிக்கான
பிரத்யேக கருவிகள் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து 5th சப்டாபிக் வந்து வகுப்பறை உதவியாளர்கள் கிளாஸ் ரூம் அசிஸ்டன்ஸு, குறிப்பு எடுக்கிறவங்க நோட்டு டேக்கர், ரெண்டாவது படித்து காட்டுறவங்க ரீடரு, தேர்டு வந்து பிழை திருத்துறவங்க ப்ரூஃப் ரீடர்ஸ், ஃபோர்த்து வந்து எழுதி கொடுக்குறவங்க ஸ்க்ரைபர்ஸ் ஆகிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இது வரைக்கும் வகுப்பறை உதவியாளர்கள் 5th சப்டாபிக் பார்த்தோம். அடுத்து 6th சப்டாபிக் வந்து சிறப்பு கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு வளமை அறையில் ரிசோர்ஸ் ரூம் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு செயல்படுத்துறது. செகண்ட் பாயிண்ட்டு சிறப்பு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கிறது. தேர்ட் பாயிண்ட்டு தனி நபருக்கான கல்வி திட்டத்தை செயல்படுத்துறது. அடுத்த பாயிண்ட்டு ஒலி நாடாவில் பதியப்பட்ட புத்தகத்தை புக்ஸ் அண்ட் டேப் பயன்படுத்துறது. அடுத்த பாயிண்ட்டு நடத்தை திருத்தும் முறைகளை பிஹேவியர் மோடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் கல்வியில் கொண்டு வர்றது. இது வரைக்கும் மாணவர்களை கையாள்வதில் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து சில பாயிண்ட் அவுட் பண்ணி சப்டாபிக் மட்டும் ரீகால் பண்ணிடுறேன். முழு அடைவு தேர்ச்சி படிவம், செகண்ட் வந்து நேரடி கற்பித்தல், தேர்டு வந்து வகுப்பறையில் மேற்கொள்ளப்படும் சில மாற்றங்கள், ஃபோர்த்து வந்து பிரத்யேக கருவிகள், ஃபிஃப்த்து வந்து வகுப்பறை உதவியாளர், சிக்ஸ்த்து வந்து சிறப்பு கல்வி. இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் முடிஞ்சது. இது வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸு நம்ம பார்த்துருக்கோம்.